மதுரை மாநகர் மீனாம்பாள்புரம் 24வது வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரே ஒரு ஆலமரம் மட்டும் இந்த பகுதியிலே மிஞ்சி இருக்கிறது. அந்த ஆலமரத்தை பாதுகாக்க வேண்டும். ஆலமரம் இந்திய அரசாங்கத்தால் தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலமரம் என்பது அது ஒரு மரம் வீழ்ந்தாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய விழுதுகள் அந்த மரத்தை தாங்கி புது புது மரங்களை உருவாக்கும் என்பது தத்துவார்த்தமாக நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை பாத்திமா காலேஜ் அருகிலே ஆலமரம் இருந்தது. அதுபோல அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் முந்திரித்தோப்பு பகுதியில் ஆலமரம் இருந்தது. இந்த பகுதியில் ஏறத்தாழ 10-12 மரங்களுக்கு மேல் இருந்தது. அந்த மரங்களெல்லாம் அழிந்து போய் இன்று ஒரே ஒரு விழுதாக இருந்த இந்த மரம் மட்டும் இந்த தப்பித்து அது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நதியில் நீர் பாதுகாப்பு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்மைக்குரிய தம்பிமார்கள் அபுபக்கரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த மரத்திற்கு 105வது பிறந்தநாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வெப்பமயமாகிக் கொண்டிருக்கிறது. ஓசோனில் ஓட்டை விழுந்துவிட்டது, அதனால் வெப்பமாகிக் கொண்டிருக்கிறது. நான் இயற்கை சீற்றங்களாகிக் கொண்டிருக்கிறது. இயற்கை ஒழுங்கு மாறுகிறது. உலகினுடைய போக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு மரங்களை வளர்க்க வேண்டும். மரங்களை வளர்த்து அது தரும் ஆக்சிஜனை வைத்து இந்த குறைபாடுகள் எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்பது விஞ்ஞானிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை முன்வைத்து தான் இங்கே இந்த நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பு இந்த மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக ஒரு சிம்பாலிக்காக இந்த ஆலமரத்திற்கு 105 வயதாகிவிட்டது என்று பிறந்த நாள் கொண்டாடி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.